சார், இப்போ அமீன் லெசன்ல நான் என்ன ஃபர்ஸ்ட் படிக்கணும்? இது அமீன் லெசன் அப்படின்னு பேரு, பட் ஆனால் நம்ம எந்த ஏங்கிள் படிக்கணும் அப்படின்னா, அமீன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நம்ம நேற்று நடத்தணும் இல்லைங்களா, ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்றது அமீன் லெசன்ல என்னென்ன இருக்கு? மெட்டல் வித் ஹெச்சிசிஎல், அதாவது எஃப்இ பார் ஹெச்சிசிஎல் என்ன ரோல் பண்ணிச்சு, டின் ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே ரியேஜென்ட் படிச்சிடணும், இவனை காரணின்னு சொல்லுவாங்க, டின் அண்ட் ஹெச்சிசிஎல் என்ன பண்ணும், அடுத்தது பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணும், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வித் வாட்டர் என்ன பண்ணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஐடியா தெரியணும், ஓகேங்களா? ஆ ரைட், ஓகே வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் ஐடியா, அதாவது நம்ம எந்த மாதிரி படிக்கிறோமோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியேஜென்ட் தான் நம்ம அமீனில் படித்தோம். அப்புறம் சோடியம் சோடியம் ஆல்கஹால், ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த குரூப்பு கன்வெர்ட் ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம பார்த்தோம். ஸோ NO2-வை வந்து, ஏன்னா நைட்ரோலேருந்து தான் அமீன் வரும், ஓகேங்களா? நம்ம எங்கேயாவது கன்வர்ஷனில் வந்து நைட்ரோ குரூப் தான் அமீன் வரும், இல்லை அமீனை வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ண சொன்னால் நைட்ரோ குரூப்பில் தான் எடுக்க முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து சைனைடு இல்லை சைனோ குரூப் இல்லை நைட்ரில்னு சொல்லுவாங்க, நைட்ரில், நைட்ரில்ன்றது சஃபிக்ஸ் வேர்டு, சைனோன்றது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. ஸோ நீங்கள் ரெண்டு விதமாக அதுக்கு நேம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் அமீன் மாற்றலாம், CH2NH2, இதையும் நீங்கள் அமீனாக மாற்றலாம். இல்லை அமைடு இருந்தாலும், CONH2 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அமீனாக மாற்றலாம், CH2NH2, ஓகேவா? ஸோ இந்த அஞ்சு ரியேஜெண்ட்டில், இந்த இருக்கிற ரியேஜெண்ட்டில் யார் யார் எந்தெந்த வேலையை செய்வாங்க, இவங்களை யார் கன்வர்ஷன் பண்ணுவாங்க, இதுதான் நம்ம ஐடியா, கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கணும், இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது கிளியரா? நம்ம நேற்று இது நம்ம யார் யார் என்னென்னலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம இது படித்தா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எந்த ரியாக்ஷனில் வருது அப்படின்னா, அந்த டைட்டிலில் வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம், அதில் நைட்ரோ குரூப்பையோ இல்லை நைட்ரில் குரூப்பு இல்லை அமைடு குரூப்பு, இதுக்கு பேர் வந்து அமைடு குரூப்பு, ஓகேங்களா? இதில் வந்து இதை இப்படி ஒடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போடணும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இதை யூஸ் பண்ணலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வித் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து எப்படிலாம் கொடுக்கலாங்க, LAH-னு கொடுப்பாங்க, இதுக்கு பேரும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியணும். இப்போ CN2CH2NH2 வந்து இந்த ரெண்டு ரியேஜெண்ட்டும் மாற்றும், கரெக்டாக? ஸோ நமக்கு அந்த மாதிரி ஐடியா, இந்த ஃபஸ்ட்டு மூணு ரியேஜெண்ட்டும் இதை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக அந்த கன்வர்ஷன் தகுந்த மாதிரி பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மூணு பேரும் இந்த கன்வர்ஷனை செய்வாங்க, கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே நான் மூணு பேரை மார்க் பண்ணியிருக்கேன், அந்த மூணு பேர் இந்த கன்வர்ஷன் செய்வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன், இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷனை பண்ணுவாங்க, ஓகேவா? க்ரீன் கலரில் மார்க் பண்ணது க்ரீன் கலர் கன்வர்ஷன். அதாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சு எளிமையாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறேன். எப்பயுமே வந்து சோடியம் எத்தனால், சோடியம் எத்தனால் C2H5OH, அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பார் வாட்டர். ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டு ரியேஜென்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒர்க்கை பண்ணும், ஓகேவா? ஒரு நைட்ரில் குரூப்பை அமைடாக மாற்றும். இந்த ஒரு ரியேஜென்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அமைடு குரூப்பை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ அந்த கலரில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் கன்வர்ஷன். ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து நைட்ரோ குரூப்பாக அமீன் குரூப்பாக மாற்றும். இதை நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கணும், ஃபஸ்ட்டு ரியேஜென்ட்டு யார் யாரை கன்வெர்ட் பண்ணுவாங்க, இது கிளியராக எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரெண்டு மூணு நேமிங் ரியாக்ஷன் பார்த்தோம், ஆஃப்மேன் பார்த்தீங்க, ஆஃப்மேன் ரியாக்ஷன், ஆஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா, பொதுவாக உங்ககிட்ட ஒரு அமைடு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு,
இது என்ன சொல்லுவீங்க, ஈத்தேன் அமைடு. இதுக்கு பேர் வந்து ஈத்தேன் அமைடு. ஓகேங்களா, என்கிட்ட ஈத்தேன் அமைடு இருக்கு. இதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா, ரியேஜென்ட் வந்து ப்ரோமின் கேஓஹெச். இந்த ப்ரோமின் கட்டாயமாக மாற்றக்கூடாது. இந்த கேஓஹெச் நம்ம எதனால எடுக்கலாம், குரூப் ஒன் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சிசியம், எது எடுத்தாலும் இந்த காம்பினேஷன் வந்து ஆஃப்மென் ரியேஜென்ட்டுன்னு அர்த்தம். ஆஃப்மென் ப்ரோமைட் டீக்ரேஷன் இதுக்கு பேர். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கார்பன் வந்து மூவ் ஆகிட்டு நமக்கு இப்படி கிடைக்கும், சிஹெச் த்ரீ என்ஹெச் டூன்னு கிடைக்கும். இதே ரியாக்டன்ட்ல நமக்கு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தனியாக போட்டாலும் சரி, இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டாலும் சரி, ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஹெச் டூன்னு வந்துடும், ஓகேவா. ஸோ பாருங்க, இந்த சிஓ குரூப்பு ஆஃப்மென்ல எலிமினேட் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு கார்பன் குறையுதுன்றது தான் ஆஃப்மென் டீக்ரேடேஷன் ரியாக்ஷன் பேரு. ஒரு டீக்ரேடேஷன்னா கார்பன் குறையுதுன்னு அர்த்தம், டீக்ரேடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து என்னன்னா, நம்ம மேல பார்த்த ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப இது ஒரு ஐடியா, இது கிளியரா? நான் சொல்றது புரியுதா? இது கிளியரா? இதுல ரெண்டு ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒரு ஈத்தேன் அமைடை நம்ம எப்படி மாத்துறோம். புரியுதா நான் பேசுறது? ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த யூனிட்ல எதை எதை எப்படி படிக்கணும் அதுதான் ஐடியா. இப்போ உங்களுக்கு மேலே ரிடக்ஷன் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சிக்கலாம் இல்லையா, இந்த தெளிவு இருந்தால் நமக்கு இந்த ரியேஜென்ட் தான் கொடுப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை என்ன கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது ஐடியா. அடுத்தது வந்து நீங்கள் ஆஃப்மென் ரியாக்ஷனில் வந்து நீங்கள் எப்போ வந்து இதை படிக்கிறீங்களோ, இதுக்கு பேர் தான் ஆஃப்மென். அமைடை வந்து நீங்கள் அமினா மாற்றுவீங்க, இதுக்கு பேர் வந்து அமினோ மீத்தேன், இதுக்கு பேர் வந்து அமினோ மீத்தேன். ஓகேங்களா, இந்த பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அமினோ மீத்தேன். இதே மாதிரி நம்ம இதையும் கன்வெர்ட் பண்ணலாம், இந்த சி டபுள் பாண்டோ சிஹெச் டூவோ மாறும். ஓகேவா, எப்போ மாறும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டால் மாறும். ஏன்னா இந்த ரியாக்ஷன் படிக்கல, இதையும் நம்ம சேர்த்து படிச்சு நம்ம மைண்டில் ஈஸியாக நீக்கும். ஸோ ஆஃப்மென் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்பைலமின் ரியாக்ஷன் ஒன்று பார்த்தோம், கார்பைலமின். ஓகேங்களா, கார்பைலமின் ரியாக்ஷன். இது நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியேஜன்ட் ஞாபகம் வந்துடணும், கேஓஹெச் குளோரோஃபார்ம், ஒரு பேஸு குளோரோஃபார்ம். இதனுடைய ரோல் என்ன, ஒரு அமீன் உங்ககிட்ட இருக்குது, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என்ஹெச் டூன்னு இருக்குது. இந்த ரியேஜன் போட்டிங்க, இந்த கேஓஹெச் குளோரோஃபார்ம் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த அமீன் குரூப் என்னவா மாறும், என்னவா மாறும், என்சி ஐசோசயன் எடுக்கணும். ஒரு பேரு கார்பாக்சிலமின். நீங்களே எதுவும் சொல்லக்கூடாது, கார்பாக்சிலமின் கார்பைலமின், வெரி குட், ஓகேவா. ஸோ இது ஒரு ஐடியா, புரியுதுங்களா. இப்போ நம்ம கார்பைலமின் ரியாக்ஷன் ஏன் பேர் வச்சாங்கன்னா இதுதான் ரீசனு, கரெக்டா. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க அந்த நேம் வச்சு அந்த ரியேஜன்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ இது எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ, இதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஃபீனால் இருக்கு, ஓகேவா, ஃபீனால் இருக்கு, கேஓஹெச் அதே மாதிரி பேஸ் வித் குளோரோஃபார்ம் போட்டால் ஓகேங்களா, எனக்கு சாலிசில் ஆல்டிகேட் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஓஹெச் அங்கேயே தான் இருக்கும், இது கூட சிஹெச்ஓ கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீமர் டீமன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து ரைமர் டீமன் ரியாக்ஷன் வாங்க, ரீமர் டீமன் ரைமர் டீமன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா, டீமன் ரியாக்ஷன். இது எப்படி சார் ஈஸியாக நினைச்சா, ரியேஜென்ட் சேமாக இருக்கும், அமீன் போட்டீங்கன்னா ஐசோசைனட் வரும். இந்த கார்பைலமினுடைய நோக்கமே என்னன்னா, அமீன் குரூப்ல நீங்க இந்த ரியேஜன்ட் போட்டீங்க, பேஸ் குளோரோஃபார்ம் ரியேஜன்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐசோசைனைடு இல்ல கார்பைலமின் வரும். புரியுதா? சப்போஸ் இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்கு, குறிப்பா வந்து ஃபீனால், ஏன்னா அரோமேட்டிக் சிஸ்டத்துல தான் சாலிசில் அல்டிகைட் நீங்க தயாரிக்க முடியும். ஃபீனால் இருந்து அதே ரியேஜென்ட் இங்க போட்டீங்க, இந்த ரியேஜென்ட் யாரு, இவங்க தான், இவங்களை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிசில் அல்டிகைட், அதாவது ஃபீனால ஆர்த்தோ பொசிஷன்ல சிஹெச்ஓ இருந்தா அதுக்கு பேர் சாலிசில் அல்டிகைட் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இது எப்படி படிக்கணும், அமீன்ல குளோரோஃபார்ம் கேஓஹெச், குளோரோஃபார்ம் வித் பேஸ்ன்னு படிச்சுக்கலாம். இந்த குளோரோஃபார்ம் கம்பல்சரி நீங்க வச்சுக்கணும்,
இந்த கேஓஹெச், அதாவது நம்ம ஒரு ரியாக்ஷன் எப்படி சார் ஆன்சர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட்டு அதுக்கப்புறம் ரியாக்டன்ட்டு, ஏதாவது ரெண்டு வச்சு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராடக்டை கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? ஸோ அது என்ன ரியாக்ஷன்றது நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரியேஜென்ட் வித்து ரியாக்டன்ட்டு, அதாவது மூணு விதமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ல எப்படி இருக்கும், உங்களுடைய ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் வந்துடும், ரியேஜென்ட் இருக்கும், ரியேஜென்ட், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின், ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறிடுச்சு, எந்த ரியேஜென்ட் மாற்றும், இப்படி கேட்கலாம் கொஸ்டின், ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இல்லைங்க சார், கொஸ்டின் நம்பர் டூ எப்படி கேட்கலாம், எனக்கு ரியாக்டன்ட் யாருன்னு தெரில, பட் ரியேஜென்ட்டையும் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட்டையும் கொடுத்துட்டேன், இப்படி கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் நம்பர் த்ரீ, ரியாக்டன்ட்டும் ரியேஜென்ட்டும் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் யாருன்னு தெரியாது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சார் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ பாருங்கள், சிஹெச்சி த்ரீ, சிஹெச்சி டூ, டபுள் பாண்ட் ஓ, என்எச் டூ, இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, கரெக்டாக? இதை நான் என்னவா மாற்றிட்டேன் பாருங்கள், ப்ராடக்ட் எப்படி மாற்றிட்டேன், சிஹெச்சி த்ரீ, சிஹெச்சி டூ, என்எச் டூன்னு மாற்றிட்டேன். இப்போ ஆப்ஷனில் இந்த மாதிரி இங்கே கொஸ்டின் மார்க் போட்டாங்க, எந்த ரியேஜென்ட் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பார்க்கணும், இது ஒரு அமைடாக இருக்குது, இது அமீனாக மாறுது. நம்ம அப்போ என்ன ஆகணும், அமீன் லெசனில் நம்ம என்ன ரியாக்ஷன் அந்த மாதிரி படிச்சிருக்கோம்னு பார்க்கணும். இதில் என்ன சேஞ்ச் நடந்துக்குது, இந்த சிஓ கட் ஆயிருக்கு, இந்த சிஓ கட் ஆகுனா யார் ரியேஜென்ட் வந்திருக்கணும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வாட்டர் சார். ரெண்டு பேர் ரெண்டு ரியாக்ஷன் சொன்னீங்க, பிஆர் டூ கேஓஹெச் ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வாட்டர். இப்போ நமக்கு தெரியும் என்னன்னா, நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கணும், ஒரு அமைடில் இருக்கிற சிஓ மட்டும் போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆஃப்மேன் ரியாக்ஷன். நம்ம படிச்சோமா அந்த மாதிரி, ஆஃப்மேன் ப்ரோமைட் டீக்ரேடேஷன். கொஞ்சம் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் எல்லாமே தப்பாக போயிடும். ஆஃப்மேன் ப்ரோமைட் டீக்ரேடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இது போட்டால் என்ன நடக்கும், இந்த குரூப் சிஹெச் டூவாக மாறிடும், கரெக்டாக? சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ. இப்போ இந்த இப்போ பாருங்க, இது ஒரு கொஸ்டின், இதுவும் இதுவும் கொடுத்துட்டேன், அப்போ எப்படி மாறும், இந்த சிஓ வந்து சிஹெச் டூவாக மாறிடும், ரிமைனிங் அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா புரியுதா, கொஸ்டின் எப்படி வருதுன்னு? இது எந்த மெத்தடு, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டேன், அப்போ நீங்கள் ரியேஜென்ட் மேலே கொஸ்டின் போடலாம், இப்படி தான் கேட்பாங்க, ரைட்டு? அடுத்தது பாருங்க, இப்படி நான் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி தெரியணும், ஒரு ரியாக்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோர் மெம்பர் ரிங்கு வித் என்எச் டூ போட்டாங்க, ஓகேவா? இங்கே வந்து பிஆர் டூ கேஓஹெச்ன்னு போட்டாங்க. இங்கே ரியாக்டன்ட் யாராக இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன், இவங்களில் யார் வந்து அங்கே ரியாக்ஷனாக இருக்கலாம், சிஹெச் டூ, என்ஹெச் டூ, பி, சி, டபுள் பாண்ட் ஓ, என்ஹெச் டூ, சி, அதாவது த்ரீ மெம்பர் ரிங் இது, ஓகேங்களா? சி, டபுள் பாண்ட் ஓ, என்ஹெச் டூ, ஓகேங்களா? டி, சி, டபுள் பாண்ட் ஓ, என்ஹெச் டூ. இதில் எது ஆன்சர் கரெக்டு? இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஆஃப்மேன் ரியாக்ஷன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் தான் உங்களுக்கு க்ளூ பண்ணுது, என்ன பண்ணுது, இந்த மாதிரி பிஆர் டூ கேஓஹெச்னு வந்தா இது ஆஃப்மேன், இந்த கேஓஹெச்க்கு பதில் யாருன்னு கொடுக்கலாம், பிஆர் டூ வந்துச்சுனாவே இது ஆஃப்மேன் ப்ரோமைட் டீக்ரேடேஷன். இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு கூட பாருங்க அமீன் வந்துக்குது. அப்ப இது என்ன வந்திருக்கணும், சிஓ எலிமினேட் பண்ணிருக்கணும், இந்த இடத்துல சிஓ போடுறது தான் இதுக்கு ப்ராடக்டா இருந்திருக்கணும், ரியாக்டன்ட்டா இருந்திருக்கணும். சி, டபுள் பாண்ட் ஓ, என்எச் டூ இருந்தா இந்த சிஓ என்ன ஆகும், இந்த சிஓ மட்டும் இந்த குரூப் போட்டால் இப்படி மாறிடும், கரெக்டா? இப்போ புரியுதா, இதில் ரியாக்டன்னு கேட்குறாங்க, நான் பேசுறது புரியுதா? ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ நம்ம எப்படின்னா, நம்ம சும்மா எதேதோ படிச்சுன்னு கூடாது. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து நேற்றே நான் சொல்லிட்டேன், அமீனில் வந்து ரிடக்ஷன் ஒரு டைப்பு, ரிடக்ஷனில் எந்தெந்த குரூப் யாராக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு ரியேஜெண்ட்டை படிச்சுக்கிறீங்க, நைட்ரோ வந்து அமீனை யார் மாற்றுவாங்க, அடுத்தது சைனைடு அல்லது நைட்ரில வந்து யார் அமீனா மாத்துவாங்க, எல்லாருமே அமீனா தான் நீங்க மாத்த போறீங்க, ஓகேவா? அமைடா அமீனா யார் மாத்துவாங்க, அப்புறம் ஒரு நேமிங் ரியாக்ஷன், இதெல்லாம் ரிடக்ஷன் கிடையாது, ஆஃப்மன்றது ஒரு நேமிங் ரியாக்ஷன். அதுக்கு என்ன ரியேஜென்ட், ஃபர்ஸ்ட் நீங்க நேம் இருக்கிற ரியாக்ஷனுடைய ரியேஜென்ட் என்னன்னு படிங்க, அந்த ரியேஜென்ட்னுடைய ரோல் என்ன. இப்ப பிஆர் டூ கேஓஹெச்ன்றது சிஓஎன்எச்னு இருந்தால் அந்த சிஓவை எலிமினேட் பண்ணும். சப்போஸ் லித்தியம் அலுமினியமேட்டட் வாட்டர் போட்டீங்கன்னா அந்த சிஓவை சிஹெச் டூவா மாத்தும், இதுதான் ஐடியா. கார்பைல் அமீன் அப்படின்னா அமீனை வந்து ஐசோசயனடா மாத்தும். இப்ப புரியுதுங்களா, கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னு,
எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றது? ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், ரிடக்ஷனு இது. அதுக்கப்புறம் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு பார்த்தோம், கரெக்டா? எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க, பென்சின் டைசோனியம் குளோரைடு N2+Cl-. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், இது வந்து ஒரு பெரிய டாபிக்கு. இதெல்லாம் நமக்கு எப்பயுமே கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. பென்சின் டயசோனியம் குளோரைடு ரியாக்ஷனை நீங்கள் தனியாக படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? பென்சின்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். அது தெரியணும், இதுலேருந்து எனக்கு இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு வேணும், N2+Cl-. சில சமயத்தில் இது இப்படியும் கொடுத்துருவாங்க, C6H6னா பென்சின், C6H5N2+Cl-, இப்படியும் கொடுக்கலாம், கரெக்டாக? இதுவுமே பென்சின் டயசோனியம் குளோரைடு தான். இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, என்ன ரீஜன்ட் யூஸ் பண்ணணும் டக்குன்னு இந்த மாதிரி தெரியணும். நேத்து தான் நடத்தினா, யாரும் படிக்கலையா? நீங்களா போடக்கூடாது, இதை யூஸ் பண்ணலாம். அப்போ இன்னொன்று என்ன சொன்ன, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், சோடியம் நைட்ரைட் பிளஸ் HCl, கரெக்டா? நீங்கள் படிக்கூட நல்லா படிச்சுக்கணும். அதாவது சோடியம் நைட்ரைடு இருக்கு இல்லைங்களா, அது கூட HCl சேர்த்தனா HNO2 கிடைக்கும். இதுதான் நம்ம ரியாக்ஷனுக்கு தேவை, பிளஸ் சோடியம் குளோரைடு பிளஸ் HNO2 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து HNO2 ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டா? நீங்கள் HNO2 டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், ஒன்று இந்த ரியேஜன்ட் காம்பினேஷன் போடணும், NaNO2HCl, அப்படி இல்லைனா இதை மட்டும் தனியாக தானே போதும். இப்படி போட்டிங்கன்னா பென்சின்ல என்ன நடக்கும், பென்சின்ல டைஎஸ்ஓன்னு அர்த்தம். இது வந்து இப்படி இருக்கு, N=N, இது பென்சின் ரிங் கூட கனெக்ட் ஆயிருச்சு, இது வந்து சிஎல் கூட கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ N=N, இந்த என் மேல பிளஸ் சார்ஜ் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த டைஎஸ்ஓ குரூப்னு சொல்லுவாங்க, என் வந்து ரெண்டு இருந்தாவே அது டைஎஸ்ஓ, ஓகேவா? ஒரு சார்ஜ் இருக்கு, டைஎஸ்ஓனியம், IUM-னா +1 சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு வந்து பென்சினை டயசோனியம் குளோரைடா மாற்றணும்னா HNO2 ஆட் பண்ணும், அது பேர் நைட்ரஸ் ஆசிட், கரெக்டா? இதுக்கு பேர் வந்து நைட்ரஸ் ஆசிட். நம்ம பி பிளாக்ல இந்த ஆசிட் பார்த்தோம் இல்லையா, நைட்ரஸ் ஆசிட். இந்த நைட்ரஸ் ஆசிட் எதுலேருந்து வரும்னா, ஒன்று அவங்க HNO2 கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். இது ஒரு ஸ்டெப் புரியுதா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயசோனியம் குளோரைடு. இது கிளியரா சார்? அனிலின்ல இருந்து தானே சார் பென்சின்ல இருந்து? ரைட், அனிலின், கரெக்ட். சாரி, அனிலின் இந்த C6H5NH2, ஓகேங்களா? அனிலின்ல இருந்து தான் பார்த்த மறக்க முடியும், ஓகேவா? அனிலின் எடுத்துக்கணும், ஓகேவா? அனிலின்ல வந்து நைட்ரஸ் ஆசிட் போட்டால் பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்கும். கிளியரா நான் சொல்றது? இப்ப இதை வச்சு நீங்க நிறைய ரியாக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம படிச்சிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன வேணும், அனிலின்ல இருக்கு, ஓகேங்களா? அனிலின் நான் என் கையில் கொடுத்துட்டாங்க. இதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குளோரோபென்சினாக மாற்றணும், ஓகேங்களா? இல்லை நைட்ரோபென்சின், இல்லை ஃப்ளோரோபென்சினாக மாற்றணும், ஓகேவா? இப்படி மாற்றுறேன், இது எப்படி மாற்ற முடியும், இங்கே எந்தெந்த ரியேஜன்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரியேஜன்ட் போடணும், HNO2 போட்டால் டைஸோடைசேஷன் நடக்கும். அடுத்த ரெண்டாவது ரியேஜன்ட் என்ன இருக்கும், இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் HNO2 போட்டோடனே இப்படி மாறிக்கும், கரெக்டா? இப்படி இருக்கும், ஒரு கார்பனில் N2+Cl- மாறிடும். இது டயசோனியம். இந்த டயசோனியத்தை ஃப்ளோரோ இதாக மாற்றணும், என்ன ரியேஜன்ட் ஆட் பண்ணணும், டெட்ராஃப்ளோரோபோரிக் ஆசிட், ஓகேவா? இது எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாறும், ஓகேங்களா? N2+ இந்த H+BF4-, இந்த H+HCl கூட எடுத்துட்டு வெளியே போயிடும், அப்போ N+BF4- இருக்கும். அப்புறம் ஃபைனலாக இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த N2 கேஸ் வெளியே போயிடும், ஓகேங்களா? இங்கே ஒரு ஃப்ளூரின் சப்ஸ்டியூட் ஆயிரும், கூட BF3 வரும், BF3 N2 கேஸாக வெளியே போயிடும், கரெக்டா? ஸோ ஃப்ளூரோ பென்சின் தயாரிக்கணும்னா இந்த மெத்தடு, கரெக்டா? இல்லை நீங்கள் டைரெக்டாக HBF4 போட்டால் ஃப்ளூரு கிடைக்கும், ஆனால் பட் இந்த மெத்தடில் தான் போகுது. இதில் இருக்கிற ஹெச்சு இதில் இருக்கிற சிஎல் கூட சேர்ந்து வெளியே போயிட்டு BF4- இங்கே வந்துடுது. அப்புறம் இதில் நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிட்டு BF3 மாலிகுலர் வெளியே போயிட்டு அதில் ஒரு ஃப்ளூரின் இருக்குது பற்றி, அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடுது, கரெக்டாக? ஸோ இதுதான் ஃப்ளோரோபென்சின் தயாரிக்கிற மெத்தடு. அப்போ இந்த ரெண்டு ரியேஜன்ட்டு நம்ம கேன்சரில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து டைசோனியம் குளோரைடில் இப்போ எங்கிட்ட வந்து இப்படி இருக்குது, கரெக்டாக? என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம படிக்கக்குள்ளே இந்த மாதிரி செட்டாக படித்தோம்னா மைண்டில் நிற்கும், அதுக்காக நான் சொல்கிறேன்.
இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி அமீன்லேருந்து டைசோனியம் குளோரைடு வரும், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோரோபென்சினுக்கு என்ன மெத்தடு இதை பார்த்துட்டீங்க. அடுத்தது ஒரு குளோரோபென்சின் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அடுத்தது ஒரு ப்ரோமோபென்சினை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கரெக்டாக சப்போஸ் ஒரு அயோடோபென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஆலஜன் சப்ஸ்டிடியூட்டட் பென்சின். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன மெத்தடு பார்த்தீங்க, HBF4 டெட்ரா ஃப்ளோரோபோரிக் ஆசிட் யூஸ் பண்ணீங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று காப்பர் குளோரைடு HCl, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக CuCl2 இதை யூஸ் பண்ணலாம், அல்லது CU மெட்டல் வித் HCl யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காப்பர் சால்ட் இது பண்ணி இதுக்கு பேர் சான்மேயர் ரியாக்ஷன் பேர், இதுக்கு பேர் காட்டர்மன் ரியாக்ஷன் பேர், ஓகேங்களா. ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரோமினுக்கும் சேம் மெத்தடு தான். இப்போ ப்ரோமின் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோமோ பென்சின் தயாரிக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் Cu2Br2 காப்பர் சால்ட்டு வித் HBr, இது எடுத்தீங்கன்னா சான்மேயர் ரியாக்ஷன் அர்த்தம் R, ஓகேங்களா, காப்பர் வித் HBr, ஓகேங்களா, காட்டர்மன் ரியாக்ஷன் இந்த மாதிரி கிடைக்கும். அயோடோ பென்சின் வேணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் KI வச்சு ஹீட் பண்ணால் போதும், டைரெக்டாக உங்களுக்கு என்ன அது ஹீட்டிங் ஹீட் பண்ணணும், N2 கேஸ் வெளியே போயிடும், KCl வெளியே போயிடும், உங்களுக்கு ஐ டைரெக்டாக சப்ஸ்டியூட் ஆயிரும், கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு K+I- இருக்கா, இந்த K+ இந்த Cl எடுத்துகிட்டு வெளியே வந்துடும், KCl வெளியே வந்துடும், இது N2 கேஸாக போயிடும். சார் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, N2+Cl-. இப்போ நீங்கள் கேஐ போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா K+I-. ஸோ இந்த K+ இந்த CL சேர்ந்து KCl-ஆக போயிடும். இந்த ஈக்குவேஷனுக்கு கீழே இந்த மாதிரி மைனஸ் போட்டுருந்தோம்னா ரிமூவ் ஆகிறாங்கன்னு அர்த்தம், அப்புறம் N2 கேஸ் அப்படியே லிபரேட் ஆயிரும். ஸோ இந்த I- வந்து டைரெக்டாக பென்சின் ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆயிரும், கரெக்டாக புரியுதா. அதாவது ஏன் சார் இதே மாதிரி மெத்தடில் KBr எடுக்கக்கூடாதுன்னா எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ ப்ரோமோ பென்சின் குளோரோ பென்சின் தயாரிக்கணும்னா ஒன்று சான்மேயர் இல்லை காட்டர்மன், கரெக்டாக. ஸோ இந்த ப்ரோமோ பென்சின் குளோரோ பென்சின் ப்ரோமோ பென்சின் வேணும்னா ரெண்டு மெத்தடு, என்னென்ன மெத்தடு, ஒன்று சான்மேயர் ரியாக்ஷன், ஓகேங்களா, சான்மேயர் ரியாக்ஷன் பேர், இன்னொன்று வந்து காட்டர்மன் ரியாக்ஷன் பேர். ஸோ என்ன சார் இது டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் அப்படின்னா காப்பர் சால்ட்டு வித் HCl யூஸ் பண்ணால் இது, காப்பர் மெட்டல் வித் HCl யூஸ் பண்ணால் காட்டர்மன், இதுக்கு பேர் பால் ஸ்கீமன் அர்த்தம், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பால் ஸ்கீமன். நமக்கு இந்த நேம் வச்சு அது ஈஸியாக மைண்டில் வைக்கும், அதனால தான் எப்பயுமே வந்து வாட் இஸ் பால் ஸ்கீமன் ரியாக்ஷன், வாட் இஸ் சான்மேயர் ரியாக்ஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வராது. ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து நாலு வகை பென்சின் நம்ம ஈஸியாக தயாரிக்கலாம், இது ஒரு ஸ்டெப்பு, புரிஞ்சுதுங்களா? ஓகே, சப்போஸ் இதே மாதிரி ரியாக்ஷனில் இதுக்கு சிமிலராக இருக்கிறது காப்பர் சயனைடு KCN இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சைனோபென்சின் வரும், ஓகேவா. இந்த காப்பர் சால்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் வந்து இங்கே சைன் எடுக்கிறதுனால நமக்கு சைனோபென்சின் வரும், ஓகேவா. ஸோ சைனோபென்சின் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன நமக்கு தெரியுமோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்போஸ் நைட்ரோபென்சின் வேணும், பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து நைட்ரோபென்சின் வேணும் அப்படின்னா NaNO2 சோடியம் நைட்ரேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நைட்ரோபென்சின் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளால் இது படிச்சுட்டு இந்த மாதிரி பார்க்கணும், இது என்னென்ன சிமிலராக வந்து நைட்ரோபென்சின் வேணால் சோடியம் நைட்ரேட் போடணும். அது எல்லாத்தோட இம்பார்ட்டன்னு பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து பென்சின் வேணும், ஓகேங்களா. இப்போ இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து எனக்கு பென்சின் வேணும், எப்படி எடுக்க முடியும், என்ன ரீஜன் போட்டால் இந்த மாதிரி N2Cl-ஆம் போயிடும், H3PO2 அப்படி இல்லைன்னா இன்னொன்று ஆல்கஹால், இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு ஏஜென்ட்டு, ஏதாவது ஒரு ஆல்கஹால் போட்டிங்கனாலும் சரி இல்லை H3PO2 போட்டாலும் சரி பென்சின் வரும். இதெல்லாம் வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடுடைய ரியாக்ஷன், கரெக்டாக. அதே வந்து பாருங்கள் இதில் பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட இப்போ எங்கிட்ட பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குது, அதை வந்து ஃபீனாலாக மாற்றணும், எப்படி மாற்ற முடியும், N2+Cl-. அதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஏன்னா ஃபீனால வச்சு நம்ம எதனாலும் கண்டுபிடிக்கலாம், நமக்கு இதுக்குள்ளே தான் ரியாக்ஷன் இருக்கும், ஒன்று இந்த செட்டுக்குள்ளே வரும், ஓகேவா. இந்த இது ரெண்டாவது முக்கியம், அதாவது பென்சின் எப்படி தயாரிக்கிற, ஃபீனால் எப்படி தயாரிக்கிற, எப்பயுமே பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படின்னாவே எதில் தான் வர முடியும், உங்கள் அனிலின்லேருந்து தான் வர முடியும். இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து அரோமேட்டிக் டைசோனியம் குளோரைடு வந்து மோர் ஸ்டேபிள். இப்போ நீங்கள் ஒரு அலிஃபேட்டிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, CH3NH2 நான் HNO2 ரியேஜன் போடுறேன், இது நைட்ரஸ் ஆசிட் மட்டும் போட்டால் இது என்ன ஆகும்,
டைசோனியமா மாறிடும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ என் டூ பிளஸ் சிஎல் மைனஸாக மாறிடும். அப்புறம் ஃபாலோடு போய் வாட்டர் நம்ம எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா இது ஹைலி அன்ஸ்டேபிள், அலிஃபாட்டிக் டைசோனியம் ப்ரோடு வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இதில் ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த ஹெச் பிளஸ் இந்த சிஎல் மைனஸ் சேர்ந்து ஹெச்சிஎல்லாக போயிடும், சிஹெச் த்ரீ சிஹெச் டூ. இந்த ஓஹெச் வந்து ஆல்கஹால் இங்கே வந்து ஆட் ஆயிரும், பிளஸ் என் டூ கேஸ் லிபரேட் ஆயிரும், ஹெச்சிஎல்லாக போயிடும். இந்த சிஎல் இந்த ஹெச் கூட சேர்ந்து போயிடும். அப்போ அலிஃபேட்டிக் அமீன் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அமீன் வந்து ஆல்கஹாலாக மாறும். ஓகேவா, நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா, சப்போஸ் டைரக்டா பென்சின் ரிங்ல சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி அனிலின் இருந்தால் நீங்கள் டைரக்டா டைசோனியம் போட்டுருவீங்க. சப்போஸ் இப்படி இருக்கு, அப்போ நமக்கு என்ன வரும், பென்சைலமின் இருக்கு, சிஹெச் டூ என்ஹெச் டூ. இப்போ இதில் ஹெச்என்ஓ டூ போட்டால் என்ன வரும்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து டைசோனியமாக மாறிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சிஹெச் டூ என் டூ பிளஸ் சிஎல் மைனஸாக மாறிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செயின், இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது, ரிங் மேலே இல்லை. அப்போ என்ன ஆகும், இது வந்து அடுத்தது வாட்டர் எடுப்பாங்க, வாட்டர் எடுத்தாங்க அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச்னு மாறிடும். இதில் இருக்கிற ஹெச்சிஎல் இந்த ரியாக்ஷன் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஹெச்சிஎல் வெளியே போயிட்டு என் டூ கேஸ் லிபரேட் ஆயிரும், கரெக்டாக. அப்போ இங்கே பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும், பென்சைல் அமீன்லேருந்து பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலிஃபேட்டிக் அமீனில் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் ஆல்கஹால் வரும், அதே மாதிரி அமினோ பென்சின் அனிலின் வேற பென்சைல் அமீன் வேற, கரெக்டாக. ஒன் ஃபினைல் மீத்தேன் அமீன், இது பேர் தான் பென்சைல் அமீன் பேர். பென்சைல் அமீன்லேருந்து பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். இது புரியுதா? எஸ் சார். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்ளிங் ரியாக்ஷன் பார்த்தோம். கப்ளிங் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபீனால் பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குது, ஓகேவா. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னாவே என் டூ பிளஸ் சிஎல் மைனஸ் இதனுடைய பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் இது கூட ரியாக்ட் ஆகும், கரெக்டாக. அதாவது மாற்றி சொல்லிட்டேன், இந்த சிஎல் கூட ரியாக்ட் ஆகணும், நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஃபீனால் இருக்குது, ஓகேங்களா. எப்பயுமே டைஎஸ்ஓ ஃபார்ம் ஆகணும், அதாவது ஃபீனால் இருக்கா, இதனுடைய பேரா பொசிஷன் ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ ஃபீனால் வந்து இது கூட எப்படி ரியாக்ட் ஆகுனா இந்த ஹெச்சிசிஎல்லாக போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். எங்கே இப்போ இங்கே வந்து ஃபீனால்ன்றது ஒரு ஆசிட், அதனால் கேட்டலிஸ்ட் வந்து பேஸாக எடுக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்படி இருக்கு என் டபுள் பாண்ட் என், இதில் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ ஓஹெச், அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பொசிஷனுக்கு இது பேரா, பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின், பேரா ஹைட்ராக்சி டைஎசோ பென்சின் சொல்லுவாங்க. இது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். அப்போ பென்சின் டைசோனியம் குளோரைடில் ஃபீனால் அல்லது இதுக்கு பதில் அமினோ குரூப் இருந்தால் அது ஃபேரா அமினோ அசோ டைஎசோ பென்சின், ஓகேவா. ரெண்டுமே கலர் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, இது ஆரஞ்சு கலர், ஓகேங்களா. நம்ம இந்த கலர்லாம் நேப்பி வைக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு இது ஐடியா இருக்கேன். ஓஹெச் குரூப் இருந்தால் சப்போஸ் இந்த இடத்துல என்ஹெச் டூ இருந்தால் அது அனிலின்னு சொல்லுவீங்க, இங்கே என்ஹெச் டூ இருக்கும், அது வந்து எல்லோ கலராக இருக்குது, கரெக்டாக. புரியுதா? கப்ளிங் ரியாக்ஷன் இது பேர் தான். ஸோ இது கிளியராக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குது, என் டூ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸு. இப்போ நம்ம ஃபீனால் போட்ட மாதிரி சப்போஸ் என்கிட்ட வந்து அனிலின் இருக்குது, அனிலின் இருக்கு, ஓகேவா. அனிலின்ல இருந்தா பென்சின் டைசோனியம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அனிலின்றது வந்து பேரா ஃபில்டர்னு இருக்கிறதுனால இது பேஸ். அப்ப இதுக்கு கேட்டலிஸ்ட் வந்து ஆசிட்டா எடுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டலிஸ்ட் எடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பேரா போஷன்ல இருக்கிற ஹைட்ரஜன் கூட இது ரியாக்ட் ஆகி போயிட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது, ஓகேங்களா. ஃபீனால் என்ன ரியாக்ஷன் அதே மாதிரி என் டபுள் பாண்ட் என், இங்கே என்ஹெச் டூன் இருக்கு, இது வந்து எல்லோ கலர் காம்பவுண்டு, ஓகேங்களா. இது வந்து ஆரஞ்சு கலர் காம்பவுண்டு, ஓகேவா. இது பேரா அமினோ டைஎசோ பென்சின், பேரா அமினோ டைஎசோ பென்சின். இது புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த ஐடியால் நம்ம படிச்சிருக்கணும், கரெக்டாக. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுதா? அதாவது நீங்கள் நேற்று என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் பற்றி படிச்சிருக்கணும், அடுத்தது ஆஃப்மேன் ரியாக்ஷன் பற்றி படிச்சிருக்கணும், கார்பெலமென் ரியாக்ஷனை பற்றி அந்த ரியேஜென்ட் என்ன என்ன ரோல் பண்ணுதுன்னு பார்த்துருக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பென்சின் டைசோனியம் கூட ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பென்சின் டைசோனியம் கூட எடுத்துக்கிட்டீங்களா, அதில் ஃப்ளோரோ பென்சின் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் பேர் என்ன, குளோரோ பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், ப்ரோமோ பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அயோடோ பென்சின்.
அதுல இருந்து நைட்ரோ பென்சின் சைனோ பென்சின் எப்படி வரும், பென்சின்ல இருந்து ஃபீனால் எப்படி வரும், வாட்டர் ஆட் பண்ணா பென்சின்ல பென்சின் டைசோனியம் குளோரைட்ல இருந்து பென்சின் எப்படி வரும், H3PO2 ஹைபோபாஸ்பரஸ் ஆசிட் ஆட் பண்ணா வரும். அதுக்கப்புறம் இந்த அலிஃபேட்டிக் அமீனுக்கும் அரோமேட்டிக் அமீனுக்கு என்ன வித்தியாசம், ஏன் அலிஃபேட்டிக் டைசோனியம் வந்து அன்ஸ்டேபிள் ஓகேவா, ஏன்னா இது அன்ஸ்டேபிள்ன்றதுனால தான் நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது. அதே மாதிரி பென்சைல் அமீன் அன்ஸ்டேபிள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸெப்ஷனாக இருக்கிறதுலாம் நீங்க பாத்துக்கணும். இந்த ட்ரிக்குன்னு போடுறது எக்ஸெப்ஷன் ஏரியா ஓகேங்களா, ஏன்னா கொஸ்டின் வந்து இந்த எக்ஸெப்ஷன் ஏரியாவில் தான் வரும். அப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன், இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா, இது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்னா ஃபீனால் அனிலின்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிட்ட லெசன்ல ஃபீனாலும் இருக்கு அனிலின் இருக்கு. அப்போ எப்படி கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது ஓகேங்களா, பேரா பொசிஷன் வந்து டைசோனியத்து கூட கப்பிள் ஆகுது, அதனால இது கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா. ஆரஞ்சு கலர் எப்போ கிடைக்கும், எல்லோ கலர் எப்போ கிடைக்கும், என்ன ஐடியா, இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது கிளியரா இது வரைக்கும்? நான் எழுதுறதெல்லாம் புரியுதுங்களா, நான் இப்போ என்னென்ன பேசுறேன் எப்படி படிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுதா, ரியாக்ஷன்லாம் புரிஞ்சிக்க முடியுதா? அதாவது நீங்க மைண்ட்ல இப்படிதான் நியாபகம், இந்த இடத்துல ஆல்கஹால் குரூப் இருந்தா பேரா பொசிஷன்ல போனாலும் சரி, இங்க ரெண்டுமே குரூப் தான் டிஃப்ரெண்ட் பட் ப்ராசஸ் எல்லாம் சேம் கரெக்டா. இந்த இடத்துல பேரா ஹைட்ராக்சி டயசோ பென்சின் நேம் பார்த்துக்கணும், பேரா அமினோ டயசோ பென்சின் கரெக்டா, அது தெரிஞ்சா போதும். யார் யாரு ரியாக்ட் ஆகும் இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். நமக்கு வந்து அந்த கன்வர்ஷன் என்ன, ஏன் ஸ்டேபிள் இல்லை, இது மாதிரி தெரிஞ்சாவே அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து இப்போ நடந்த லாஸ்ட் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்டிங் யூஸ் ஆஃப் ப்ரைமரி செகண்டரி டெஸ்ட் அமீன் டெஸ்ட் ஓகேங்களா. அதாவது ஓரிணை அமீன் ஈரிணை அமீன் மூவிணை அமீனை வேறுபடுத்துக, அமீன்களை வேறுபடுத்துக, அமீன்களை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா. சார் என்ன சார் இது, ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரைமரி செகண்டரி டெர்சரி அமீன் என்னன்னு தெரியணும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அமோனியா அப்படின்றது NH3 கரெக்டா, இதை நம்ம இப்படி சிம்பிளா எழுதலாம், இதுக்கு பேர் வந்து அம்மோனியா கரெக்டா, ரைட். இப்ப இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் ஒரு CH3 போட்டேன் ஓகேவா, மீதி ரெண்டுமே ஹைட்ரஜனை வச்சுக்கிட்டேன். இதை தான் நீங்க என்னென்ன எழுதுறீங்க, இப்படி எழுதுறீங்க CH3NH2. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் குரூப்ல எத்தனை ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகிக்குதுன்னு பாக்கணும், ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் ரீப்ளேஸ் ஆகிக்குது. அப்ப இது வந்து ஓர் இணைய அமீன் கரெக்டா, பிரைமரி அமீன் சொல்லுவாங்க, ஓர் இணைய அமீன். சப்போஸ் இன்னொரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு CH3 NH2 CH3, ஒரு நைட் ஒரு அமோனியாவில் எத்தனை ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகுது, அப்ப இது ஈரிணைய அமீன் சொல்லலாம், ஈரிணைய அமீன் ஓகேங்களா. சப்போஸ் மூணு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அப்ப நமக்கு இந்த மாதிரி வரும், NCH3 CH2 CH3 CH3 ஓகேங்களா. இப்ப இது மூவிணை அமீன், அப்ப எதை பேஸ் பண்ணி சொல்றோம், ஓரிணைய ஈரிணைய மூவிணை அமீன்றது நைட்ரஜன் ரீப்ளேஸ் அதாவது பிரைமரி, இது நீங்க ஒன்னு மேல ஜீரோ போட்டா ஓரிணைன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல பிரைமரின்னு சொல்றாங்க பிரைமரி அமீன் ஓகேங்களா. ஈரிணைய அப்படின்னா ரெண்டு மேல இந்த மாதிரி டிகிரி மாதிரி போட்டா ஈரிணைய அமீன், இந்த மூணு மேல டிகிரி மாதிரி போட்டா மூவிணை அமீன். இது மேல எல்லாத்துலயும் வந்து லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும் கரெக்டா, நைட்ரஜன் வந்து எப்பெல்லாம் மூணு பாண்டை ஃபார்ம் பண்ணுதோ அப்பெல்லாம் லோன் பேர் இருக்கும். இதே நீங்க கார்பன்ல பாத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரின்றது டிஃப்ரெண்ட், இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப CH3 CH2 CL, இப்ப இந்த கார்பனை நான் பிரைமரி கார்பன் சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க. அடுத்தது CH3 CH CH3 CL, நான் இந்த கார்பனை செகண்டரி கார்பன் சொல்றேன் அது கரெக்டான்னு பாருங்க. அடுத்தது CH3 CH3 CL, இந்த கார்பனை நான் மூவிணைய கார்பன் சொல்றேன். லாஸ்டா வந்து CH3 C
CH3, CH3, CH2Cl. இந்த கார்பன் நான் குவாட்டனரி கார்பன் சொல்கிறேன். இப்போ நான் எப்படி சொன்னேன், இது கார்பனை பேஸ் பண்ணி கார்பனில் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, பிரைமரி கார்பன், செகண்டரி கார்பன், டெர்சரி கார்பன், குவாட்டனரி கார்பன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த கார்பனுடைய நேச்சர் பார்க்கணும் அப்படின்னா, இது எத்தனை கார்பன் கூட ஜாயின்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதனுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இது மூணு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கும், இது நாலு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட ஜாயின்ட் ஆகிக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் என்ன சொல்லணும், பிரைமரி செகண்டரி டெர்சரின்னு சொல்லணும். இந்த லாஜிக் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, கரெக்டா? சப்போஸ் இதை நீங்கள் இப்போ பிரைமரி அமினா செகண்ட் அமினான்னு கேட்டால், இந்த இங்கே கார்பனே கிடையாது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வச்சு பேசக்கூடாது. அப்போ அம்மோனியாவில் எத்தனை நைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிருக்கோ அதை வச்சு தான் பேசணும். இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா, இந்த இடத்துல சப்போஸ் ஒரு பென்சின் ரிங் இருந்தா அப்போ உங்களுக்கு அனிலின் அந்த மாதிரி வரும், கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? இப்போ இதே ரியாக்ஷனை நம்ம இப்படியும் பார்க்கலாம், ஓகேங்களா? எப்படி பார்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கணும், யார் யாரெல்லாம் பிரைமரி மீன் எதை வச்சு சொல்றாங்க. இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து திறந்த நிலை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அலிஃபேட்டிக் அப்படின்னா ஓப்பன் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு பேச போறேன். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல யார் பிரைமரி மீன், ஏன்னா இவங்க எப்படி வேறுபடுத்தணும் அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி NH, இது பிரைமரி மீன், ஏன்னா இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஃபினைல் ரிங் சப்ஸ்டியூட்டாக இருக்கு. அமினோபென்சின்றது ஓரினியமினா ஈரினியமினா பிரைமரி மீன் சொல்லலாம், கரெக்டா? இது பிரைமரி அரோமேட்டிக் அமீன் சொல்லலாம். நான் சொல்றது கரெக்டா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சப்போஸ் ரெண்டு ரிங்கு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்டரி அமீன் சொல்லலாம். சப்போஸ் மூணு ரிங்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க டெர்சரி அமீன் சொல்லலாம், கரெக்டா? ஓகே, இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து அரைல் சிஸ்டமாகறதுனால இது அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்கிறேன். அப்போ இதில் பிரைமரி செகண்டரி சேம் லாஜிக் தான், அம்மோனியாவில் எத்தனை நைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும், கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இப்போ ஓர் இணைய ஈர் இணைய அந்த அமீன் என்னன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ நமக்கு ஓரினி அமீன் ஈரினி அமீன் மூவினி அமீன்னு தெரியுது, கிளியரா? கார்பனுக்கு சொல்ற மெத்தட் வேற, இதுக்கு சொல்ற மெத்தட் வேற. ஓகே, இதுக்கு ஏதாவது நேம் சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கெல்லாம் எப்படி நேம் வைப்பீங்க? இதுக்கு வந்து மீத்தேன் அமீன் சொல்லலாம், கரெக்டா? மீத்தேன் அமீன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், பிரைமரி அமீனுக்கு சுரிஃபிக்ஸ் வச்சு சொல்லலாம், அமினோ மீத்தேன் இப்படியும் சொல்லலாம், கரெக்டா? இதுக்கு என்ன நேம் சொல்லணும்னா, இந்த நைட்ரஜன் கூட இருக்கிற ரெண்டு குரூப்பில் நம்பர் ஆஃப் கார்பன் யாருன்னு பாருங்கள் அதிகம், இவங்களே பேரண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இதுக்கு மட்டும்தான் நேமிங் இப்படி வரும். எப்படி வரும் அப்படின்னா, என் மீத்தைல் ஈத்தேன் மீன், கரெக்டாக? கொஞ்சம் நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் முடிக்கணுன்றதுக்கு. ஸோ என் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரெண்டு குரூப் சேமாக இருக்குது, இதுதான் வந்து அதிகமாக கார்பன் இருக்குது. ஸோ இவங்களை நீங்கள் வந்து பேரண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ என் கமா என் டைமீத்தைல், ரெண்டு குரூப் இருக்குது, என் கமா என் டைமீத்தைல் ஈத்தேனமீன் சொல்லலாம், கரெக்டா? ஈத்தேனமீன் புரியுதா? நான் எழுதுற நேம் புரியுதா? எப்படி சொல்லணும், இதுக்கு மட்டும்தான் இந்த என் பேஸில் சொல்லணும், என் டைமீத்தைல் ஈத்தேனமீன். புரியலன்னா சொல்லுங்கள், ஸ்லோவாக கூட சொல்கிறேன், கிளியராக புரியுதா? நேம் புரிஞ்சா இது? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது என்கிட்ட இந்த மாதிரி பிரைமரி செகண்டரி அமீன் இருக்கு, அதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன், இதான் என்னுடைய க்வெஸ்சன். ஓகேவா? அதுக்கு மூணு மெத்தட் சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஐசன்பர்க் மெத்தட் அப்படின்றாங்க, ஐசன்பர்க் மெத்தட். இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, இவர் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிக்கிறார். என்ன சார் மெத்தட் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து CH3, CH2, NH2 இருக்குது.
இது இருக்கு CH3 NH CH2 CH3, இதுவும் இருக்கு. அப்ப நமக்கு தெரியும் இது பிரைமரி அமீன், இது செகண்டரி அமீன். அடுத்தது நான் டெர்ஷியரி அமீன் எடுத்துக்கிறேன், CH3 NH CH3 CH2 CH3. இதுக்கெல்லாம் பேர் எப்படி நம்ம பார்த்துட்டோம். அப்ப இது பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி, ஓகேவா? இந்த மூணு பேர்த்தி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? இப்ப மூணு பேர் எங்கிட்ட இருக்காங்க, மூணு டெஸ்ட் டியூப்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஐசன்பர்க் மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்சின் ரிங்கு எஸ் டபுள் பாண்ட் ஓ சிஎல், ஓகேங்களா? இதை வந்து இப்படியும் எழுதலாம், C6H5SO2Cl. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு, பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு, ஓகேங்களா? பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு, இதுதான் ஐசன்பர்க் ரியேஜன்ட்னு பேர். C6H5SO2Cl-ன்றது ஐசன்பர்க் ரியேஜென்ட், இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்றது, ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி பிரைமரி அமீன் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு புரியுற மாதிரி நான் இங்கே எழுதுறேன், CL S டபுள் பாண்ட் ஓ, ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல இருந்து ஒரு எச்சு நமக்கு இப்படியும் கூட நம்ம போட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? சும்மா நம்ம கன்வீனியன்ட்டு தான் இப்படி நான் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க எச் இருக்கு, இங்க எச் இருக்கு, NH2-ன்றது நம்ம பிரிச்சு போட்டுட்டேன். இப்ப எனக்கு பென்சின் இதுதான் எனக்கு தெரியும், ஐசன்பர்க் ரியேஜென்ட், இந்த எச் இந்த சிஎல்லாம் ரியாக்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அப்ப இந்த அமீன்ல வந்து ஹைட்ரஜன் அவைலபிளா இருந்தா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். அப்ப ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் இப்படி வரும், CH3 CH2 N, அங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, மீதி எஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ ஒரு பென்சின் ரிங் இருக்கு, ஓகேவா? சோ இதுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, N-ல வந்து ஒரு அல்கில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, பென்சின் சல்ஃபோன் அமைடு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அமைடு பார்ப்பீங்க இல்லையா, C டபுள் பாண்ட் ஓ NH2 அப்படின்னா அமைடு. இந்த இடத்துல இதுக்கு பதில் சல்ஃபர் இருக்கிறதுனால சல்ஃபர் சல்ஃபோ அமைடு அப்படின்னு பேரு, ஓகேங்களா? இதை நீங்க ஜென்ரலா அமைடுன்னு சொல்லுவீங்க. இது எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, சல்ஃபோன் அமைடு, ஏன்னா சல்ஃபர் இருக்கிறதுனால சல்ஃபோ அமைடு, சல்ஃபோன் அமைடு அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சும்மா ஜஸ்ட் சின்ன சேஞ்ச் தான், அமைடுன்னு இருந்தா கார்பன் இருக்கு, சல்ஃபர் இருந்தா சல்ஃபோன் அமைடு அப்படின்னு எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, N ஈத்தைல், ஏன்னா N ஈத்தைல், இந்த குரூப் ரெண்டு கார்பன் இருக்கிறதால ஈத்தைல், N ஈத்தைல் பென்சின் சல்ஃபோன் அமைடு, பென்சின் ரிங் இருக்கு, கூட இது வந்து சல்ஃபோன் அமைடு, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பிரைமரி அமீன் கூட நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டோம், அப்போ HCl வெளியே போயிடுச்சு, ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பேஸ் போடுறோம், ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறீங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா, இந்த எச் வந்து இந்த OH எடுத்துட்டு இங்க வந்து சோடியம் சால்ட்டா ஃபார்ம் ஆயிரும், CH3 CH2 N. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த எச் பிளஸ் இதுவும் போயிடுச்சுன்னா இங்க ஒரு எலக்ட்ரான் NA மைனஸா தான் இருக்கும், இந்த NA பிளஸ் இங்க வந்துடும், கரெக்டா? ஏன்னா இது எச் பிளஸ்ஸா தான் வரும். ஸோ அப்ப எஸ் டபுள் பாண்ட் ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து ஒரு சால்ட், இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் சேர்ந்தா இது ஒரு சால்ட்டு, இதுக்கு நம்ம நேம் தேவையில்லை. இந்த சால்ட் வந்து சாலிபிள், இந்த சால்ட்ல அந்த இடத்துல சாலிபிள், ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டோன்னே இது கரைஞ்சிரும், ஓகேங்களா? இந்த மாதிரி சால்ட் ஃபார்ம் ஆகும், இது கரையும், சாலிபிள், ஓகேங்களா? அப்போ மீனிங் வந்து என்னன்னா, பென்சின் இந்த பிரைமரி அமீன் கூட பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு ஆட் பண்ணிட்டு இந்த HCl தவிர ரியாக்ட் ஆகும், இந்த மாதிரி மாறும். அப்புறம் உங்க நைட்ரஜன்ல இன்னும் எச் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா இந்த மாதிரி சால்ட் ஃபார்ம் ஆகி சாலிபிள் ஆயிடுச்சு. அதே இப்ப நீங்க செகண்டரி அமீன் பாருங்க என்ன நடக்குதுன்னு, இதே ரீஜன் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும்,
சிஎல் எஸ் டபுள் பாண்டு ஓ எஸ் டபுள் பாண்டு ஓ பென்சின் ரிங்கு ஓகேவா. அதாவது ஒரு சல்ஃபருக்கு வந்து ஆறு வேலன்சி, ரெண்டு வந்து ஆக்சிஜன் கூட இருக்கு, ஒன்று சிஎல் கூட, ஒன்று பென்சின் ரிங்கு கூட இருக்கு ஓகேங்களா. இப்போ இதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா இப்படி ப்ராடக்டாக வரும், சிஹெச் த்ரீ என் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. இந்த ஹெச்சிசிஎல் வெளியே போயிடுச்சு, மைனஸ் ஹெச்சிசிஎல்லாம் போயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, எஸ் டபுள் பாண்டு ஓ டபுள் பாண்டு ஓ ஒரு பென்சின் ரிங்கு, கரெக்டா நான் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ பாருங்க இதில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ இனிமேட்டு இந்த நைட்ரஜனில் உங்களுக்கு எந்த ஹைட்ரஜனும் கிடையாது. அப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டோம் அப்படின்னா நோ ரியாக்ஷன். ஏன்னா நைட் என்ன இந்த நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா. இப்போ இந்த இது வந்து சல்ஃபோன் அமைடு, இந்த ஸ்கெலிட்டன் வந்து சல்ஃபோன் அமைடு ஸ்கெலிட்டன் கரெக்டா. ஸோ ஜென்ரலாக சல்ஃபோன் அமைடுன்னு சொல்கிறாங்க, இது வந்து நாட் சாலிபிள், அதாவது இன்சாலிபிள், ஏன்னா இது சால்ட்டே ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா. இங்கே வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் போட்ட உடனே சால்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு சாலிபிள் ஆயிடுச்சு, சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டது இது கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கரையில் இன்சாலிபிள்ன்றாங்க. அடுத்தது இதே நீங்க இந்த தெர்சிடி அமீன் கூட, இந்த அமீன் கூட வந்து ஓகேங்களா என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெர்சிடி அமீன் கூட இப்ப நம்ம இந்த ரியஜென்ட் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன தெரியும், சிஎல் எஸ் டபுள் பாண்டு ஓ டபுள் பாண்டு ஓ இந்த மாதிரி ஓகேங்களா. நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பயுமே சல்ஃபருக்கு ஆறு வேலன்ஸ் இருக்கும், டபுள் பாண்டுவோ டபுள் பாண்டுவோ, ஒன்னு சிஎல் ஒன்னு ஃபினைல் ரிங்கு, இதுக்கு பேர் தான் ஹெய்சன்பர்க் ரியஜென்ட் அர்த்தம். ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த நைட்ரஜன்ல ஹைட்ரஜனே கிடையாது, அப்ப இங்க நோ ரியாக்ஷன் கரெக்டா. அப்ப வினை நடக்காதுன்னு அர்த்தம். இப்போ இதுல இருந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, கன்க்ளூஷன், ஹெய்சன்பர்க் மெத்தட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பிரைமரி அமீன் இருந்தா, பிரைமரி அமீன் இருந்தால் லாஸ்ட்ல வந்து சாலிபிள் ஆயிரும், ஃபுல்லாகவே சாலிபிள் ஆயிரும். சப்போஸ் செகண்டரி அமீன் இருந்தால் நீங்கள் எடுக்கிற அமீன் வந்து இன்சாலிபிளா இருக்கும் ஓகேங்களா, இன்சாலிபிள் கரையாது ஓகேங்களா. டெர்சிரி அமீன் வந்தால் ரியாக்ஷனே நடக்காது, நீங்கள் எடுத்த மெட்டீரியல் அப்படியே இருக்கும், டெர்சிரி அமீன் வந்தால் நோ ரியாக்ஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு ஆட் பண்ணுறீங்க, இது அப்படியே இருக்கலாம், அப்படிலாம் நீங்கள் இப்படி ஸ்டார்ட்டாக கூட எழுதலாம், சி எஸ்ஓ டூ சிஎல் ஓகேங்களா. இப்போ பிரைமரி அமீன் போடுறீங்க, இப்போ உங்ககிட்ட பிரைமரி அமீன் இருந்தது அப்படின்னா சிஹெச் த்ரீ என்ஹெச் டூன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணோடனே அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த இந்த இதனுடைய கலர் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்காது, வேறு மாதிரி மாறிடும், அப்போ ஃபைனலாக சாலிபிள் ஆயிரும் எல்லாமே. அதே நீங்கள் செகண்டரி அமீன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அது இன்சாலிபிள், இன்சாலிபிள் என்ன, இது ஒரு டைம் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறம் அது ரியாக்ட் ஆகாது. டெர்சிரி அமீன் தான் எந்த சேஞ்சும் வராது. ஸோ அதை வச்சு சாலிபிலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹெய்சன்பர்க் மெத்தடில். ஸோ இது ஒரு மெத்தடு, யார் யார் ரியாக்ட் ஆகிறாங்க என்ன பண்ணணும். ஸோ ரெண்டு ஐடியா, ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபோனைல் குளோரைடு ஆட் பண்ணணும், பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு, அடுத்தது வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் போடணும் ஓகேவா. ஸோ நமக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னா இந்த சிஎல்லும் இந்த நைட்ரஜன்ல இருக்கிற ஹைட்ரஜனும். இப்போ நீங்க செகண்டரியில பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ என்ஹெச் சிஹெச் த்ரீ இருக்கும், ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ ஒரு டைம் இது கூட மட்டும் ரியாக்ட் ஆகும், ரிமைனிங் நோ ரியாக்ஷன். டெர்சிரி அமீன்ல பாத்தீங்கன்னா மூணுமே வந்து என்ன ஆச்சு, அல்கைல் குரூப் இருக்கு, ஹைட்ரஜனே கிடையாது, அப்ப இங்க நோ ரியாக்ஷன். ஸோ நம்ம பிரைமரி செகண்டரி அமீன் பேஸ் இருந்த சாலிபிலிட்டி, பிரைமரி அமீன் சாலிபிள், செகண்டரி அமீன் இன்சாலிபிள், டெர்சிரி அமீன் நோ ரியாக்ஷன், எடுத்த ரியாக்ட் அப்படியே இருக்கும், இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு எப்படி எழுதணும், எந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது, நைட்ரஜனுடைய நைட்ரஜன் கிட்ட இருக்கிற ஹைட்ரஜனும் பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு குளோரினும் ரியாக்ட் ஆகுது ஓகேவா. இது புரியுதா, இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடு எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இது கிளியரா? ஓகே. இப்போ இதே போல் அடுத்த மெத்தடு, நமக்கு மூணு மெத்தட் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன், இது நீங்க போன வருஷம் நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா, இந்த மெத்தட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் வந்து ஆஃப்மேன் மெத்தடு, ஆஃப்மேன் ரியாக்ஷன் வேற, ஆஃப்மேன் மெத்தடு வேற ஓகேங்களா. எப்படி வந்து பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்மேன் ரியேஜென்ட் அப்படின்றது டைஈதைல் ஆக்சலேட் ஓகேங்களா, அதாவது நமக்கு
ஆக்சாலிக் ஆசிட்னு இப்படி ஒன்று இருக்கு ஓகேங்களா, சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் இப்படி எழுதலாம் இல்லை அப்படின்னா இப்படியும் எழுதலாம். அதாவது நம்ம கன்வீனியன்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கின்றதுக்கு இந்த மாதிரி எழுதுறேன். இது ரெண்டுமே ஒன்று தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கீ எஸ்டர் குரூப் அங்கே காட்டியிருக்கேன் அவ்வளோதான். இது ஆக்சாலிக் ஆசிட்டு, இதில் இந்த எச்சுக்கு பதில் ஒரு ஈத்தல் குரூப் இருந்தால் அது பேர் டை ஈத்தல் ஆக்சலேட், சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஈத்தைல் குரூப் இருக்கு, ஆக்சாலிக் ஆசிட்ல இருக்கு, அதனால இதுக்கு பேரு டை ஈத்தைல் ஆக்சலேட். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? டை ஈத்தைல் ஆக்சலேட், ஏன்னா இதுதான் ஆஃப்மேனுடைய ரியேஜன்ட். ஐசன்பெர்க்னா பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு, இது வந்து ஆஃப்மேன் ரியேஜன்ட் பேரு. ஸோ இதை வச்சுதான் நம்ம பிரைமரி மீன் செகண்டரி மீன்லாம் வேறுபடுத்துவோம். இப்ப பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. நம்ம பொதுவாக இந்த ஈத்தைல் குரூப்புக்கு பதில் ஈட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா, மீத்தைல் குரூப்புக்கு பதில் எம்இன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் எக்ஸாம்பிள் ஈட்டின்னு கொடுத்துட்டா நம்ம ஏதோ எழுத தெரியலன்னு நினச்சிக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. அப்போ இதுதான் டை ஈத்தைல் ஆக்சலேட்டு ஓகேங்களா, டை ஈத்தைல் ஆக்சலேட்டு. இப்போ இது வந்து பிரைமரி அமீன் கூட ரியாக்ட் ஆகுது, அதாவது டூ மோல்ஸ் ஆஃப் பிரைமரி அமீன் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. நான் இங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுக்காக மாதிரி எழுதுறேன், ஹெச் டூ என்னு சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஓகேங்களா. இது வந்து என்ன, ரெண்டு கார்பன் இருக்கிற அமீன் ஈத்தேன் அமீன் ஓகேவா. ஸோ இதில் என்ன ரியாக்ஷன் சார் நடக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துடும் ஓகேங்களா, ஆல்கஹாலாக போயிடும். இதில் அதே மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் ஆல்கஹாலாக போயிடும். ரிமைனிங் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இது ஃபார்ம் ஆகும், சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன் ஆல்கஹாலாக போயிடுச்சு, மைனஸ் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச். ஸோ இன்னொரு டைம் ஆல்கஹாலாக இன்னொன்று போயிடுச்சு, சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச். ரிமைனிங் பாருங்கள், இது வந்து டைரெக்டாக என் இருக்குது, என் கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருக்குது, கரெக்டாக? கீழே பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, என் ஹெச் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன், அதாவது இந்த டை ஈத்தைல் ஆக்சலேட்டில் வந்து பிரைமரி அமீன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஓஎன்ஹெச் டூ ஆக்சமைடு ஸ்கெலிட்டன் இருக்குது, கரெக்டாக? அதனால் இது பொதுவாக வந்து ஆக்சமைடுன்னு சொல்லுவாங்க, அமைடு தான் ரெண்டு டைம் இருக்கிறதுனால ஆக்சாலிக் ஆசிட்லேருந்து வந்ததுனால ஆக்சமைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சமைடுன்றது வந்து சாலிடாக இருக்கும் ஓகேங்களா. எப்பெல்லாம் டூ மோல்ஸ் ஆஃப் அமீன் வந்து இது கூட ரியாக்ட் ஆகுது, பிரைமரியாக இருந்தால் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், அப்போ இது சாலிடு. இப்போ இதே போல் செகண்டரி அமீன் ரியாக்ட் ஆனால் என்னென்னு பாருங்கள் ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எங்கிட்ட இந்த ரியேஜென்ட் இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருக்குது ஓகேங்களா, சிஹெச் த்ரீ இருக்குது. இப்போ இது கூட என்ன பண்ணுறேன், ஒரு செகண்டரி அமீன், செகண்டரி அமீன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ, ரெண்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ அப்போ இது ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு போகும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, அப்போ ஒரு ஆல்கஹால் குரூப் தான் போகும். இங்கே வந்து பிரைமரி அமீன்றதுனால ரெண்டு மோல் ரியாக்ட் ஆச்சு, ஏன்னா ரெண்டு ஆல்கஹால் குரூப் போகுது சார். அப்போ இந்த ஒரு அமீன்லேயே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது எடுத்துக்கலாம்னா அப்படி போகாது, இப்படி தான் போகும், ஆக்சமைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சி டபுள் பாண்ட் ஓ. இப்போ இதுலேருந்து என் இங்கே சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ, கீழே பாருங்க சி டபுள் பாண்ட் ஓ ஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ, கரெக்டா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னா ஆக்சமைடு ஸ்கெலிட்டன் இருக்கு. இங்க பாருங்க சிஓஎன்ஹெச் டூ அப்படின்றது ஆக்சமைடு, எஸ்டரும் இருக்கு ஓகேவா. ஸோ இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சமிக் எஸ்டர், இதனுடைய நேம்லாம் உங்களுக்கு டுவெல்த் லெவலில் கேட்க மாட்டாங்க, பட் அந்த ஜென்ரல் நேம் இது வந்து வெறும் ஆக்சமைடு. ஏன்னா இங்கேயும் பாருங்க சிஓஎன்ஹெச் டூ ஆக்சமைடு தான் இருக்கு, பட் இங்கே ஆக்சமைடு இருக்குது எஸ்டர் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ஆக்சமிக் எஸ்டர் ஓகேங்களா. ஆக்சமிக் எஸ்டர் இது எப்படி இருக்கணும், லிக்விடாக இருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, உங்கள் கையில் செகண்டரி அமீன் இருந்துச்சுன்னா உங்கள் இதில் வந்து டெஸ்ட் டியூப்ல லிக்விட் இருக்கும், பிரைமரி அமீனாக இருந்தால் சாலிடாக இருக்கும் ஓகேவா. நம்ம கையில் பிரைமரி அமீன் இருக்கா, செகண்டரி அமீன் இருக்கா, டெர்சரி அமீன் இருக்கா, ஒரு டெஸ்ட் டியூப்ல நீங்கள் இந்த ரியாக்ஷன் பண்ணுறீங்க, உங்கள் கையில் பிரைமரி அமீன் இருந்து இந்த டை ஈத்தைல் ஆக்சலேட் போட்ட உடனே சாலிடாக வந்துச்சுன்னா அப்போ பிரைமரி அமீன். சப்போஸ் செகண்டரி அமீன் செகண்டரி அமீன் இருக்குது அப்படின்னா டைஈத்தில் ஏற்கனவே இதில் ஒரு அமீன் இருக்குது உங்ககிட்ட, செகண்டரி அமீன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைஈத்தில் ஆக்சலேட் நான் போட்டேன்னா அது லிக்விடாக மாறும், கரெக்டாக? அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம்.
சப்போஸ் இதுல பாருங்க, டெர்சரி அமீன்ல ஹைட்ரஜன் இருக்காது, ஏன்னா எல்லா ரியாக்ஷனும் பாருங்க இதுல ஹைட்ரஜன் இருக்கு, இதுலயும் ஹைட்ரஜன் இருக்கு. பென்சின் சல்போனின்லயும் ஹைட்ரஜன் சிஎல் கூட ரியாக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரியேஜென்ட் இருக்கு, பட் எங்கிட்ட டெர்சரி அமீன் இருக்கு, இதுல ஹைட்ரஜனே கிடையாது. ஓகேங்களா, இப்ப மூணுமே சிஎச் த்ரீ. இப்ப இங்க ஹைட்ரஜன் இல்லாதனால இவங்க கூட ரியாக்ட் ஆக மாட்டாங்க, அப்ப நோ ரியாக்ஷன். சோ ஆஃப்மேன் மெத்தட் படி என்ன கன்க்ளூஷன், ஆஃப்மேன் மெத்தட் படி என்ன கன்க்ளூஷன், பிரைமரி அமீனா இருந்தா சாலிட்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சாலிட் ஆக்சமைடு ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப முக்கியம், ஆக்சமைடா இல்ல ஆக்சமிக் எஸ்டரான்னு கேட்பாங்க. ஆக்சமைட் சாலிட் ஃபார்ம் ஆகும். செகண்டரி அமீனா இருந்தா ஆக்சமிக் எஸ்டர் லிக்விட் ஃபார்ம் ஆகும். டெர்சரி அமீனா இருந்தா நோ ரியாக்ஷன். ஓகேவா, சோ இதை வச்சுதான் அவங்க கேட்கறாங்க, கரெக்டா. சோ இது பேர் ஆக்சமிக் எஸ்டர், அந்த பேர் பாத்துக்கோங்க, ஆக்சமிக் எஸ்டர். ஏன்னா ஆக்சமைடு இருக்கு எஸ்டர் இருக்கு, அதனால ஆக்சமிக் எஸ்டர். ஸோ இது மாதிரி நம்ம பிரைமரி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிள் இன்சாலிபிள் நோ ரியாக்ஷன், அது ஐசன்பர்க் மெத்தடு, கரெக்டா. நான் சொல்றது புரியுதா, பென்சின் சல்போனைல் குளோரைடுன்றது ஐசன்பர்க் ரியேஜென்ட்டு, டைஈத்தில் ஆக்சிலேட்டு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆக்சாலிக் ஆசிட்ல ஒரு எச்சுக்கு பதில் ஈத்தில் குரூப் போட்டால் அது டைஈத்தில் ஆக்சிலேட்டு. புரியுதா நான் சொல்றது, கிளியரா? ஓகே, அடுத்து இன்னொரு மெத்தடு, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மெத்தட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா HNO2 மெத்தட், நைட்ரஸ் ஆசிட் மெத்தடு. இது பேரே வந்து HNO2 மெத்தடு. ஸோ இதில் எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இந்த HNO2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம பென்சின் டைசன்லேயே பார்த்தோம், NaNO2 HCl, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு HNO2 வந்துடும், கூட NaCl வரும், கரெக்டா. HNO2 ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு சோடியம் நைட்ரேட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HNO2 வரும். இந்த HNO2 வச்சு எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, சப்போஸ் என்கிட்ட பிரைமரி அமீன் இருக்கு CH3CH2NH2, இது பிரைமரி அமீன் நமக்கு தெரியும், HONO எழுதுறேன். அதாவது நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பார்த்துருப்போம், HNO2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன தான் சென்ட்ரல் ஆட்டம், டபுள் பாண்டு OH இப்படி எழுதுறோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு, இந்த ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, சப்போஸ் இதில் ஒரு எச்சும் இந்த OHம் சேர்ந்தால் H2O போயிடும், போயிடுச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி மெத்தடில் இல்லை. ஆக்சுவலி நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இதை நம்ம பார்த்தோம், கரெக்டாக இது இந்த மாதிரி மெத்தடில் போகக்கூடாது. அதாவது ஓகே, HNO2 இப்படி எழுதிட்டேன், நம்ம இப்பதான் பார்த்தோம் பிரைமரி அமீன் இருந்து HNO2 போட்டாவே டைசோனியம் ஃபார்ம் ஆயிரும், கரெக்டா, CH3CH2N2+Cl- ஆ மாறிடும். நான் சொல்றது புரியுதா, இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒரு அமீன் குரூப் இருக்கு, HNO2 ரியேஜெண்டா நீங்க எடுத்து இந்த மாதிரி எழுதவே தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனேன். பிரைமரி அதாவது HNO2 போட்டால் நமக்கு டைசோனியம் சால்ட்டா மாறிடும், இதுக்கப்புறம் நீங்க வாட்டர் எடுத்தீங்கன்னா என்னவா மாறும் ஓகேவா. ஸோ இதுல வந்து H+OH- இருக்கும், இந்த H+ இந்த Cl- சேர்ந்து HClஆ போயிடும், N2 கேஸாக போயிடும், ஓகேவா, ரிமைனிங் HClஆ போயிடும், இந்த OH வந்து இது கூட ஆகிட்டு வரும். இதுதான் இதாவது பிரைமரி அமீன் இருந்தால் எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேங்களா, சப்போஸ் H2Oக்கு பதில் Cl- போட்டால் குளோரின் கிடைக்கும், இது மெயின் ஐடியா, இது பிரைமரி அமீன். சப்போஸ் எங்கிட்ட செகண்டரி அமீன் இருக்கு பாருங்க, CH3NH CH3, ஓகேவா, இந்த மாதிரி இருக்கு,
இருக்கு. ஸோ நம்ம செகண்டரி அமீன் சொல்லலாம். ஸோ இப்போ இது கூட பாருங்க, இந்த இங்க பாருங்க எல்லாத்துலயும் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்ப ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது இது கூட சேர்ந்து கனெக்ட் ஆயிருது. கனெக்ட் ஆயிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கூட யாரு சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இந்த செகண்டரி அமீனில் நீங்கள் பென்சின் சல்ஃபோனியல் குளோரைடு போட போதும் சரி, ஆஃப்மெண்ட்லையும் பார்த்தாலும் சரி, இந்த எச் தான் ரியாக்ட் ஆகுது. அப்போ மீதி இருக்கிற பேர் மட்டும் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. நைட்ரஜனில் இது பேர் நைட்ரசோ குரூப்னு சொல்லுவாங்க, என் டபுள் பாண்ட் ஒன்று நைட்ரசோ குரூப்பு. ஸோ என்ல சப்ஸ்டியூட் இருக்கு என் நைட்ரசோ, ஓகேங்களா. நைட்ரசோ ரெண்டு மீத்தைல் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதனால நமக்கு நேம் வந்து என் என் டை மீத்தைல் அமீன், ஓகேங்களா. சும்மா ஜஸ்ட் இது காமன் நேம் தான், டை அல்கைலமீன், டை மீத்தைல் அமீன், டை மீத்தைல் அமீன், இல்லைன்னா என் மீத்தைல் மீத்தைல் அமீன் சொல்லலாம். யூபிஎஸ் நேம் வந்தா ஜஸ்ட் என் நைட்ரசோல் இருக்கு மீன். இது என்ன முக்கியம் அப்படின்னா, இதுதான் முக்கியம், இது வந்து எல்லோ ஆயிலி லிக்யூடா இருக்கு, எல்லோ ஆயிலி லிக்விட், அதாவது லிக்விடா இருக்கு, எல்லோ ஆயில் கலர்ல, அதாவது ஆயில் மாதிரி இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு, ஓகேங்களா, அது முக்கியம். இப்ப இதே வந்து நீங்க டெர்சரி அமீன் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப பாருங்க சிஹெச் த்ரீ என் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ, இது டெர்சரி அமீன். இது கூட நம்ம இந்த மாதிரி ஹெச்ஓ பிளஸ் என் டபுள் பாண்ட் ஓ இந்த மெத்தட்ல தான் இது ரியாக்ட் ஆகும், அதனால நான் இப்படி எழுதுறேன். இது மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சிஹெச் த்ரீ ஒரு ஓஹெச் மெத்தனாலா போயிட்டு சிஹெச் த்ரீ என் சிஹெச் த்ரீ என் டபுள் பாண்டோ, இதே மாதிரி என் நைட்ரஸோ டைஎல் கிளமின் கூட மெத்தனாலா கிடைக்கும், கரெக்டா கூட மெத்தனால் கிடைக்கும். இது வந்து எல்லோ எல்லோ ஆயில் மட்டும் இருக்கும், இது லிக்விடா இருக்கும், இது எல்லோ கலர்ல எல்லோ ஆயில் லிக்விடா இருக்காது, எல்லோ ஆயிலா இருக்கும், கரெக்டா. ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷன். அப்போ பிரைமரி அமீன் செகண்டரி அமீன் டெர்சரி அமீன் எப்படி நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ பிரைமரி அமீனாக இருந்தால் எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும், செகண்டரி அமீன் இருந்தால் எல்லோ ஆயிலி லிக்விட் கிடைக்கும். இது எல்லோ ஆயில் ஆயில் மாதிரி இருக்கும், இது வந்து ஆயிலி லிக்விடாக தெரியும், இது எல்லோ ஆயிலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமீனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு மூணு மெத்தடு, ஐசன்பர்க் மெத்தட்னா பென்சின் சல்ஃபோனைல் குளோரைடு. நீங்கள் அதை எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஒரு டைமாவது இந்த நீங்கள் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எஸ் டபுள் பாண்டு ஓ டபுள் பாண்டு ஓ, ஏன்னா இந்த நேமும் கேட்டுறாங்க இல்லை ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்றாங்க இல்லையா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாரி டைஈத்தைல் ஆக்சலேட்டுன்றது ஆஃப்மன் மெத்தடு, ஓஇடின்னு எழுதலாம் இல்லை ஓ சிஹெச் டு சிஹெச் த்ரீன்னு எழுதலாம், ஓகேங்களா. இதில் ஹெச்என்ஓ டூ அப்படின்றது ஹெச்ஓ என் டபுள் பாண்டு ஓ. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எழுத தெரிஞ்சால் இந்த சிஎல் ஹைட்ரஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த ஓஇடி எப்படி ரியாக்ட் ஆகுது, இதில் சாலிபிள் இன்சாலிபிள் நோ ரியாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது ஆக்சமைடு, அடுத்தது வந்து லிக்விடாக இருக்குது ஆக்சமிக் எஸ்டர், இதுலேயும் நோ ரியாக்ஷன். இதில் வந்து ஆல்கஹால் கிடைக்கும், ஹெச்என்ஓ டூவில் போட்டிங்கன்னா ஆல்கஹால் கிடைக்குது ஃபர்ஸ்ட்டில், பிரைமரி அமீன் போட்டிங்க செகண்டரி அமீன் போட்டிங்கன்னா எல்லோ ஆயிலி லிக்விட், டெர்சரி அமீன் போட்டிங்கன்னா எல்லோ ஆயிலி இல்லை ஆல்கஹால் கிடைக்குது, ஓகேங்களா. இது வந்து எல்லோ ஆயிலி லிக்விடு, இது எல்லோ ஆயில் மட்டும் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதுக்குள்ளே தான் ஒரு கொஸ்டின் நம்ம 2022 கேட்டாங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், கிளியரா நான் சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதில் எப்படியெல்லாம் வந்து
டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அடுத்தது வந்து என்னன்னா இந்த இந்த யூனிட்ல இது மாதிரி படிச்சா போதும், அந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நான் தனியாக சொல்லித்தரேன். ஸோ அதனால வந்து நான் இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்றேன். இது வரைக்கும் நடத்தினது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு ஜஸ்ட் நான் புதுசாக என்ன நடத்தினேன் அப்படின்னா, இந்த டிஸ்டிங்யூஸ் அதாவது ஓரினிய ஈரினிய மூவினிய அமீன்களை வேறுபடுத்துறதுக்கு மூணு மெத்தடு போன வருஷம் இதுல இருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க வந்து இந்த ரியஜென்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அமீன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஓகேவா? ஈஸியா நம்ம ரியாக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கரெக்டா நான் சொல்றது புரியுதா? ஈஸியா இருக்கா டிஃபிகல்ட்டா இருக்கா? அந்த எச்சும் அந்த ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி ஃபைனலா அது என்ன கிடைக்குது, சாலிபிளாவதா இன்சாலிபிளாவதான்றத நம்ம முக்கியமா பாத்துக்கணும். பார்க்க தான் ரியாக்ஷன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த ஸ்ட்ரக்சர் வைஸாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் அப்படி தான் அதை மனப்பாடம் பண்ணணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணுறேன், ரிமைனிங் நம்ம நாளைக்கு எடுக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா?